அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற முன்னிலை சோசியலிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்களுக்கும், அதுடன் இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்க தோழர்களுக்கும், இம்மேடையில் அமைந்திருக்கும் ஏனைய இக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்களுக்கும் முதல்கட்ட நன்றியை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதிகார சூதாட்டத்தை தோற்கடிப்போமா அல்லது மக்கள் போராட்டத்தை நாங்கள் உயிரூட்டுவோமா என்ற தொனிப்பொருள்கள் இன்று நாடு தழுவிய சகல இடங்களிலும் இந்த கருத்தரங்கை வைப்பதற்காக நாங்கள் அனைவரும் முடிவெடுத்துக் கொள்ளும். ஆகவே அந்த அடிப்படையிலேயே இன்று எமது கூட்டம், இரண்டாவது கூட்டம் இங்கு நடைபெறுகிறது. இது தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் இது தொடர்பான உங்கள் ஆக்கங்களையும் எங்களுக்கு நீங்கள் எமது கட்சிக்கு அனுப்பி வைப்பீர்களாக இருந்தால், அதற்கூடாக எங்களால் முடிந்தளவு எமது கருத்துக்களையும் நாங்கள் திருத்திக் கொண்டு ஏற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் சிந்திப்பதற்கும் உறுதுணையாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு எமது பேச்சை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். 2016 ஆம் ஆண்டு, அதாவது அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி, இந்த அண்மையில் 2018 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்ட இந்த அரசியல் நிலைமை சம்பந்தமாக இரு தரப்புவரும் தங்களுக்குள்ளேயே முட்டி மோதிக்கொண்ட நிலைமைதான் மிக எங்களுக்கு டிவியில் ரூபவாகினியில் எந்த ஒரு சேனலில் பார்த்தாலும் அதைத்தான் நாங்கள் பார்த்தோம். அதாவது ஒரு பகுதி சொல்லும், நாங்கள் சட்டத்துக்கு அமைவாகவே புதிய பிரதமரை உருவாக்கியிருக்கிறோம் என்பார்கள். இன்னொரு சிறப்பு சொல்வார்கள், எங்கள்கிட்ட பெரும்பான்மை இருக்குது, பெரும்பான்மை இருக்கிறபடியால் நாங்கள் தான் இந்த நாட்டின் உண்மையான ஜனநாயகவாதிகளும் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி பெற்றவர்களும் என்று தங்களுக்குள்ளே போட்டி போட்டுக் கொண்டார்கள். இதை பார்த்த உண்மையான பொதுமக்களாகிய நாங்கள் பலதரப்பாக சோதித்தோம். ஏனெனில் யூஎம்பியோடும் கூட்டு சேர்ந்தவர்களும் தங்களுக்கு பெரும்பான்மை இருக்கின்ற சொல்லுகிறார்கள். பிஏல இருப்பவர்களும் எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கின்றார். அப்ப யாருக்கு பெரும்பான்மை இருக்குது? இருக்கிறதோ 225 பேர்ல எப்படி பெரும்பான்மையை காட்ட போறீங்கன்னு நாங்கள்லாம் யோசிக்கும் போதுதான் எங்க நாட்டின் ஜனாதிபதி மிக அழகாக தனது கருத்துக்களை தெரிவிக்கும் போது, ஒரு அரசியல் தலைக்கு 5 கோடி ரூபாய் தொடக்கம், 50 கோடி ரூபாய் வரை விலை போறதுக்கான காலம் கனிந்துள்ளது என்று மிக அழகாக சொன்ன எப்படிப்பட்ட ஜனாதிபதி எங்களுக்கு வாசிருக்கிற. அதாவது புலியான பாதையிலே போய் புலியான அரசியல் நடத்துறதுக்கு என்ன விலை கொடுக்கவும் தயாராக இருக்கிற ஒரு சமூகத்தில் இருந்துதான் நாங்கள் இன்றைக்கு ஜனநாயகம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜனநாயகம் என்று சொல்லப்படுவது என்ன என்பதை முதல் இப்போ எங்களுக்கே குழப்பம் வந்துட்டு, எங்களோட வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் குழப்பம் வந்துட்டு, பொதுமக்களுக்கும் குழப்பம் வந்துட்டு. ஜனநாயகம் என்று சொல்றது, அதாவது பெரும்பான்மை நிரூபித்தால் அது ஜனநாயகம். இன்னொருத்தர் சொல்றார், ஏற்கனவே சட்ட ரீதியில் எழுதப்பட்டிருக்கு, ஜனாதிபதி நினைச்சால் அவரது நடவடிக்கை புள்ளி என்றால் மாற்ற முடியும். இவ்வாறு தான் எங்கள் நாட்டில் இன்று வரைக்கும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக, இன்று வரைக்கும் பதில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையாக, அதை நியாயம் கற்பித்து கொண்டு இந்த ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பின்னாலே சிறுபான்மையான கட்சிகளாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மையான கட்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இந்த சிவில் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அதுக்கு பின்னால் ஓடிக்கொண்டு இது கூடாக நாம் என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அளவுக்கு தான் அந்த வேலைத்திட்டங்கள் அமைந்திருக்கு. ஆனால் இதில் இன்னமொரு பிரச்சனை ஒன்று இருக்கு, இந்த சட்டங்கள் சரியா புள்ளியா என்பதற்கு சிங்களத்தில் எழுதப்பட்ட சட்டத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்த முறை புலையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற ஊடகங்கள் ஒரு பக்கமும், இந்த நாட்டின் முற்போக்குவாதிகளும் கதை கேட்கல, அதை பற்றி யாருமே கதை இல்லை. அதை விட்டு போட்டு எதன்னாலே ஆறு ஒருத்தன் என்ன தன் ஆளுங்கட்சியில இல்லாட்டி தான் தன் இதை காப்பாற்றி கொள்றதுக்காக அரசியல் அமைக்கிறதுக்கு இவன் அரசியல் அமைச்சாலும் அவனோட சேர்ந்து போறதுக்கு தயாரான ஒரு கூட்டமாக தான் நாங்கள் மாறிட்டோம். ஐரோப்பிய யூனியன், யுஎன்பி, டிஎன்ஏ, முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற ஏனைய கட்சிகள், அவர்கள் ஒட்டி உறவாடுகின்ற கட்சிகள், அவர்கள் தாங்கள் ஒரு கூட்டாகவும் இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை நாங்கள் காப்பாற்றுறதுக்காக தான் பொழிக்கிட்டோம் என்று சொல்லிக்கொண்டு பொழிக்கிறவர்கள், நாங்கள் அவர்கிட்ட கேட்கிறோம், இந்த 70 வருட காலமாக இந்த நாட்டில் இவ்வளவு காலமும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டு இந்த ஒரு நிகழ்ச்சியில ஜனநாயகம் காப்பாற்றப்படாத கொதிச்சொலும்பின எங்களை கட்சிகள் அதுக்காக தங்களோட கருத்துக்களை சொல்ல வழிக்கிட்டு இருக்கு என்றுதான் இன்றைக்கு நாங்கள் யாரும் யோசிக்க தோன்றோம்.
உண்மையிலேயே எங்களை பிரச்சனையை தீர்க்க வேணும் என்ற 1000 வலிமைகள் இருந்தது. அன்றைக்கு இந்த யாரும் இதை பற்றி கவனிக்க இல்லை, அன்றைக்கு தங்களோட கருத்துக்களை சொல்ல முன்னுக்கு வர இல்லை. ஆனால் இன்றைக்கு தங்களோட இருப்பை உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக இந்த ஜனாதிபதி பின்னு கொஞ்சம் பேரும், மஹிந்தா பின்னு கொஞ்சம் பேரும், ரணில் விக்ரமசிங்க பின்னு கொஞ்சம் பேரும் தங்களோட ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த போறோம் என்று சொல்லிக்கொண்டு ஓடிக்கொள்றார்களும், மக்களை அபிவிருத்தி செய்ய போறோம், நாட்டை முன்னேற்ற போறோம் என்று கட்சி மாறுறாக்களும், இவர்கள் யார் எந்த கட்சியில எப்ப இருப்பான்னு இன்று வரைக்கும் ஒருத்தருக்கும் தெரியாம போச்சு. இன்னைக்கு இருப்போம் ஜூம்பில் இருப்போம், நாளைக்கு இருப்பான் பிஏல, நாளைக்கு இந்த கட்சியில் நீ பேசாம இரு, கைதூக்க வரைக்கிற கைதூக்கு, அப்போ காசாம்னு சொல்ற அளவுக்கும் இந்த கட்சிகள் இருக்கு. இதுதான் இந்த நாட்டின் உண்மையான ஜனநாயகமாக எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. இது அல்ல உண்மையான ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது இந்த நாட்டில் இந்த வாழ்கின்ற அடிப்படை மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற விதத்தில் கருத்துக்களை இன்றைக்குமே வைக்கப்பட இல்லை. இதுக்கு நல்ல உதாரணமாக சொல்லலாம், இது நாங்கள் வெறுமனை அரசியல் கழிச்சு கொண்டு போய் புண்ணியம் இல்லை, மக்கள் மத்தியில் சென்று எமது கருத்துக்களையும் என்ன மாதிரி இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற கலந்துரையாடல்களையும் நாங்கள் வைக்க வேண்டியிருக்கு. தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் சூழ்நிலையில் ஜனநாயகம் பற்றி, பெரும்பான்மை பற்றியும், தேர்தல் பற்றியும், அரசியல் சட்டங்கள் பற்றியும் கதைக்கும் இவர்கள் முகாம்கள் இருந்து, ஒவ்வொரு முகாமை இருந்தாலும் இவர்கள் முகாம்கள் ஒன்றுதான். அதாவது இபிஎஃப் இடிஎஃப் இந்த காசை வெட்டியக்குள்ள அன்றைக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் பேசாமல் இருந்தது. அவர் வெட்டினார் ஒருக்கா, இவர் வந்து புற ஒருக்காக வெட்டினார். அரச சொத்துக்களை அவர் ஒருக்காக வித்தார், இவர் ஒருக்காக வித்தார். தொழிலாளர்களின் நலன்களை, அதுவும் தேசிய உற்பத்தியாலையும் சுரண்டும் சுரண்ட நடவடிக்கைக்கு ரெண்டு பேரும் ஒத்து போனாங்க. சிங்கப்பூர்ல இருந்து வந்த சிங்கப்பூர்ல கொண்ட ஒப்பந்தத்துக்கு சைன் பண்ணினாங்க, இன்னொரு இந்தியாவில் வந்த ஒப்பந்தத்துக்கு சைன் பண்ணினார். இது அனைத்துமே இந்த நாட்டின் வாழ்கின்ற தொழிலாளர் வாக்கத்தை சுரண்டுகின்ற அமைப்பாக இருந்தே தவிர, இந்த மக்களுக்கான இவர்கள் சொல்லுகின்ற போல இவர்கள் சொல்ற ஜனநாயகம் இல்லாது. உண்மையான ஜனநாயகம் என்பது நாட்டில் வாழ்கிற தொழிலாளர் பிரச்சனைக்கான ஒரு கருத்தை சொல்லியிருக்கணும், மீனவர்களுடைய பிரச்சனைக்கான கருத்து சொல்லிருக்கணும், அப்படி இல்ல இந்த பல்லக்கிழமை மாணவர்கள் கல்வியை விற்காது என்று சத்தம் போடுறதுக்கு ஒரு கருத்து சொல்லிருக்கணும், இல்லாடி ஒண்ணுமே வேண்டாம் உங்களுக்கு எல்லாம் அப்படி சொல்லிருந்தா வந்தனீங்க. அதாவது லசந்த விக்ரம் எப்படி சேர்த்தார், இட்லி கூட எப்படி சேர்த்தார், லலித் குகன் போன்ற ஊடகவியலாளர் எப்படி சேர்த்தார்கள், அவரெல்லாம் நாங்களும் தேடி பிடிச்சு தருவோம். இதே போல வேற வேற ஊடகவியலாளர் எப்படி இப்படி கொண்டோமோ அவர்களெல்லாம் விசாரிப்போம், ஒருத்தரையும் நாங்கள் விட மாட்டோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு உடனடியாக பதில் தருவோம், அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்வோம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று கூறினார்கள். பயங்கரவாத தடை சட்டம் என்பது 24 மணித்தேரம் தான் ஒருத்தனை கைது செய்வன வச்சிருக்க முடியும். அதாவது எங்களை குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்துக்கூடாக எங்களுக்கு தண்டனை வழங்க முடியும், அதை நீக்குவோம், நீக்கினால் ஒரு நல்ல சமாதானமான மக்கள் எல்லாரும் வாழ வேண்டிய நிலைமையை கொண்டுருவோம் என்றார்கள். பிறகு என்ன நடந்ததுண்டா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒரு சட்டத்தை கொண்டுருக்கு. இந்த சட்டம் யாருக்காக, தமிழ விடுதலை அழிந்து விட்டார்கள், போராடுற இயக்கம் இல்லாம போச்சது, அப்படி இருக்கே 48 மணித்தியாலம் அவரை தடுத்து வந்திருக்கலாம் என்று சட்டம் கொண்டு வேண்டிய அவசியம் இந்த அரசாங்கத்துக்கு ஏன் வந்தன்றா, எங்களால தான் வந்தேன். அதாவது இந்த அரசுக்கு இன்றைக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லக்கூடிய, இந்த அரசு ஒரு நாளைக்கு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய, இந்த அரசு ஒரு ஒரு நாளைக்கு ஸ்தம்பித செய்யக்கூடிய ஒரே ஒரு சக்தியாக எங்களை அவர்கள் உணர்ந்தபடியால் தான் பிரச்சனை இல்லாத நேரத்திலே மிக பலதூரமான சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதை இந்த ஜேவிபி எதிர்க்கே இல்லை, இந்த கூட்டணி எதிர்க்கே இல்லை, இந்த மலையத்தில் உள்ள கட்சிகள் எதிர்க்கே இல்லை, யூஎன்பி இருக்கே இல்லை, ஸ்ரீலங்கா இருக்கே இல்லை, ஒருத்தருமே எதிர்க்கே இல்லை. ஏனென்றா எல்லாருக்கும் இன்றைக்கு பிரச்சனை நியாயத்தை ஒளியில கொண்டு வந்து நியாயத்தை மக்களுக்கு சொல்லி மக்களுக்குடான ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு இன்றைக்கென்றாலும் இன்றைக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு நாள் முன்னிலையாக சோசியலிஸ்ட் கட்சி முன்னிக்கும் என்றதை அவர்கள் தெரிந்து கொண்டாதான். ஆகவே இன்றைய கொண்ட புது சட்டத்தின்படி 48 மணித்தேரம் அவரை வச்சிருக்கலாம். அரசுக்கு எதிராக யாருமே கதை கேளாது, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பார்லமெண்ட் உறுப்பினர்களாக கருத்து சொல்லாது. இதெல்லாம் யாருக்காக, இந்த நாட்டில் உண்மையிலே அரசு தனக்கு இன்றைக்கு யார் எதிரி என்று இன்றைக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கு. இந்த முதலாளித்துவ அரசுகளும் இந்த நவதாரத்துக்கு பின்னுக்கு ஓடுத்துகிற ஆக்களுக்கும் இன்றைக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த நாட்டில் உண்மையான கருத்தை சொல்றதுக்கு கொஞ்சம் இடதுசாரிகள் ஒன்று சேர போறாங்க, இந்த இடதுசாரிகள் நாளைக்கு எங்களுக்கு தலடியா இருக்க போறாங்க, இந்த சமூகத்தில் உள்ள முற்போக்கான சிந்தனையாளர்கள் இறங்கி உங்களை ஒன்று கைகோக்க போறாங்க. இந்த நாட்டில் இன மத மொழி பேதம் இல்லாமல் சகலரும் சகல சாதாரணமானும் ஒன்று சேர்ந்து உழைப்பார்கள் என்பதை கணக்கில் எடுத்துத்தான் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கவே தவிர வேற எந்த ஒரு நியாயமான காரணம் இந்த அரசுக்கு இல்லை.
அதாவது இவர்கள் அனைத்தும் மாறி மாறி அரசாங்கம் கொண்டார் எல்லா சட்ட திட்டங்களுக்கும் எல்லா அடக்குமுறைக்கும் மாறி மாறி கைதூக்கினவர்கள் தான் இன்றைக்கு இருந்து கொண்டு அந்த நாட்டில் இந்த அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த அரசாங்கத்துடன் ஒட்டி உறவாடி கொண்டு இருக்கின்ற இடதுசாரியா இருந்தானா வலதுசாரியா இருந்தானா ஒன்றுமில்லாம போர்ல பிச்சை கையேந்தி வாங்குற கூட்டமா இருந்தானா இதுக்கு பின்னுக்கு ஓடுறதுக்கு ரெடியே தவிர உண்மையான மக்கள் பிரச்சனையை வெளியில கொண்டதுக்கு யாரும் இன்றைக்கு தயாரில்லை. அதாவது இன்றைக்கு இவ்வளவு சரியான ஆக்க இருந்தார் இந்த பட்டு பாதாளத்துக்கு போயிருக்கிற எங்களோட பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப ஒரு திட்டத்தை பற்றி கழிச்சிருக்கலாம். அது சம்பந்தமா யாராவது ஒருத்தர் முன்னுக்கு வந்திருக்கலாம். ஜனாதிபதி எவன் இருந்தாலும் எப்படிப்பட்டவர் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை உண்மையான இடதுசாரி கருத்துள்ள உண்மையான மக்கள் பிரச்சனையை வெளிக்கொண்டக்கூடிய ஒருத்தனை கொண்டிருக்கோம். ரெண்டுமே இல்லை. ரெண்டு பேருமே மாறி மாறி தங்க குடும்பத்தை காப்பாற்றுற ஆக்களை தவிர ஒருத்தர் இருந்தாலும் இந்த மக்களுடைய பிரச்சனையை பற்றி சிந்திக்கிற ஆக்களை இல்லை. இவர்கள் ரெண்டு பேரும் அடுத்த பங்குனி மாதத்துக்கு இடையில எனக்கு எதிராக கேஸ் போட்டு உள்ளுக்குள்ள போட்டுவோம். நான் அப்ப பிரதம மந்திரி ஆச்சரி இருந்தா தான் என்ன காப்பாத்திக் கொள்ளலாம். சரிதானே? அடுத்து இன்னொருத்தர் நாங்கள் விட்டுட்டு போனோம்னா எங்களுக்கு இந்த 3 வருஷத்துல நாங்க செய்த பிறகு எங்களை பிடிச்ச மைந்த உள்ளுக்குள்ள வச்சு போடுவார் என்ற பயம். உண்மையான மக்களுக்காக மக்களுடைய தேவைக்காக மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தீர்க்கறதுக்கு நாங்கள் சண்டை பிடிச்சிருந்தா பரவாயில்லை, அதுவும் நடக்க. அதாவது இவர்கள் கூறுகின்றது போல இந்த நாட்டின் பொருளாதாரத்தை எப்படி ஒழுங்குபடுத்துவது என்று இன்றைக்கு வரை கண்டாலும் எங்கள் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிருந்தா அது நியாயம். அப்படி இல்லை அந்த சண்டை பிடிச்ச மட்டும் இல்லை, இதை நாங்கள் தீர்க்கறதுக்கு ஒரு திட்டம் ஒன்று தீட்ட போறோம் என்று மொழியில சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை. இன்று வரை நடைபெற்ற அனைத்தும் தத்தமது பதவியை காப்பாற்றிக் கொள்ளவே தவிர இந்த மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்ல. ஆனால் இதே போல தேர்தல் காலங்கள் மட்டும் வியாபாரம் செய்கின்ற கட்சிகளும் மக்களும் தேர்தல் காலத்தில் மட்டுமே அரசியல் நடத்துகிற நிலைமை இருக்கும் வரைக்கும் இந்த நாட்டில் இப்படியான அரசியல்வாதிகள் ஆட்சி செய்வர்களை தவிர உண்மையான அரசியல்வாதி நாட்டில் உருவாகவே மாட்டார். ஆகவே இதுதான் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் எமது கருத்துக்களை மக்கள் மத்தியிலேயே வெளியிலேயே கொண்டு போய் சொல்லுவதாக இருந்தாலும் சரி, இடதுசாரிகளை ஒன்றிணைப்பதாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டை உண்மையிலே கட்டியெழுப்ப வேண்டும் என்று வெளியில் நின்ற ஆதங்கப்படுவர்களை ஒன்றிணைத்து ஒரு சரியான பாதையை தீர்மானிக்க வேண்டியது ஒவ்வொரு போராளியின் கடமையாகும். அதாவது முன்னிலை சோசியலிஸ்ட் கட்சியில் ஒவ்வொரு உறுப்பினரின் விதத்தின் தலையான கடமையை கொண்டு செய்ய வேண்டும். அதன் கூட ஒழுங்குகளை மக்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். வெறுமனே தேர்தல் காலத்தில் மட்டும் ஓடியந்து அரசியலுக்கு பின்னாலே போஸ்டர் ஒட்டுறதும் அவங்க கூட்டங்களை கலந்து கொள்றதும் சாப்பாட்டு பசல் வாங்கிட்டு போறதும் பஸ்ல ஏறி இருந்தோடு கொழும்பு சுத்தி பாக்குறதும் இதெல்லாம் புட்டு போட்டு மக்கள் அன்றைக்கு எங்களுக்கு சரியான ஒரு அரசியல் அலுவலை வரணும், எங்களோட உரிமையில தீக்கிறதுக்கான எனக்கு நியாயமான சம்பளம் கிடைக்கணும், எந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைச்சிருக்கோம், ஆக குறைஞ்சது எனக்கு இலவச மருத்துவம் கிடைக்கும், என்னட்ட வாங்குற டேக்ஸ் இந்த நாட்டில ரோட்ல போற நாங்க தான் கூட டேக்ஸ் கொடுக்குறோம், பணக்காரன் ஒருவேளை டேக்ஸ் கொடுக்குறே இல்லை, நாங்க வாங்குற பருப்புக்கு டேக்ஸ், சீனிக்கு டேக்ஸ், லாமண்ணைக்கு டேக்ஸ், ரோட்ல நடந்து போறதுக்கு டேக்ஸ், நாங்க எல்லாத்துக்குமே டேக்ஸ், எல்லாத்துக்குமே வரி செலுத்தி கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோம். ஆக குறைஞ்சு எல்லாம் முடிஞ்சு வேலை முடிஞ்சு கொடுக்குற சாராயத்துக்கு நாங்க டேக்ஸ் கொடுக்குறோம் 20-80%. இது எல்லாமே நாங்கள் கொடுத்துதான் இந்த அரசாங்கம் நடக்குது. இதுல கார்ல போற ஆக்களும் இந்த பஸ்ல போற ஆக்களை தவிர ஏரியா முழு பேரும் எப்படி இந்த காசை உழைச்செடுத்தாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டா சொல்லுவாங்க. நாங்களும் 24 மணி நேரம் ஓடிதான் பாக்குறோம். ஆக குறைஞ்சது எங்கள் அன்றாட பிரச்சனை எங்களுக்கு தீர்க்க முடியல. இதுக்கு காரணம் எந்த வரையறையும் இல்லாமல் எங்களுக்கு மேலே தலைக்கு மேலே தூக்கி பிடிச்சு என்ன மாதிரி நாங்கள் வரி அறவிட்டோம் என்று சூத்திரம் காட்டுற ஆக்களும் எந்த வித சூத்திரமும் காட்டாமல் தானே நினைச்ச நேரத்துக்கு காசை கூட்டுற ஆக்களும் உள்ள ஒரு அரசாங்கத்தை தான் நாங்கள் இன்றைக்கு சண்டை பிடிச்சு பார்லிமெண்ட்டுக்கு பொலியிலையும் சண்டை. நாங்கள் அவனுக்கா தான் சண்டை, அவன் எங்களை பிரச்சனையை கதைக்கவே இல்லை, ஆனால் நாங்கள் சண்டை. ஏனென்றா அவன் தார சோத்துக்கும் அவன் தார சாராயத்துக்கும் அவன் தார எல்லா வரப்பிரதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக நாங்கள் போலியாக நடிக்கிறோம். உண்மையிலே அவர்களுக்கு தனியாக கூப்பிட்டு காட்டிங்கன்னா வேற வழி இல்லை, இன்றைக்கு வேலைக்கு போக எனக்கு முடியலை, 1000 ரூபா தாரான் நான் போறேன்னு தான் சொல்கிறேன். ஒருத்தனாவது கட்சியின் கொள்கைக்காக கட்சியின் நடவடிக்கைக்காக இந்த தனிப்பட்ட மனிதன் நல்ல பண்புக்காக யாரும் போயில்லை. ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம் ஒரு நல்ல மனுஷன் எப்படி இருப்பான்,
நல்ல மனுஷனை பண்ண அவன் சமூகத்துக்கு முற்போக்காக இருப்பான், இல்லாட்டி சமூகத்தில் உள்ளவனை ஒழுங்குபடுத்த அவன் முயற்சி செய்வான், மாணவர்களுக்கு நல்ல கல்வியை போதிக்கிறதுக்கான ஒரு நல்ல சிறந்த ஆசிரியனாக இருப்பான், அப்படி இல்லாட்டி சமூகத்தில் வர பிரச்சனையை கூப்பிட்டு பெரிய அளவுக்கு போகாமல் தீர்த்து வைக்கிறான் இருப்பான், சமூகத்துக்கு வர பிரச்சனைக்காக தன் உயிரை கொடுத்து போராட துணிஞ்சவன் தான் நாங்கள் தெரிஞ்ச காலத்தில் நல்ல மனுஷன். இன்றைக்கு அவன் நல்ல மனுஷன்டா, கட்சி மாறாதவன் தான் நல்ல மனுஷன், காசுக்கு விலை போகாதவன் தான் நல்ல மனுஷன். ஆனால் அவன் காசுக்கு விலை போவான் போக மாட்டான் என்று இவருக்கும் தெரியாது, போகாத வரைக்கும் நல்ல மனுஷன். அவரால் இந்த சமூகத்துக்கு எந்த ஒரு புண்ணியமும் இல்லை, எந்த ஒரு நல்ல விஷயமும் இல்லை. ஆனால் நாங்கள் அவரை நல்லவனாக ஏற்றுக்கொள்வோம். இந்த மோசமான ஒரு அரசியல் சூழ்நிலையும் இந்த மோசமான ஒரு அரசியல் தலைமையும் தான் நாங்கள் உண்மையான நாட்டின் தலைமை என்று ரோட் ரோட்டா சண்டை பிடிக்கிறோம், சரிதானே? இங்க இந்த ஊர்வலம் பண்ண நாங்கள் இன்னும் கோர்றோம். உண்மையான ஆட்கள் யார்? உண்மையிலே இந்த நாட்டை கட்டி எழுப்புறதுக்கான, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வளம்படுத்துறதுக்கான, இல்லாடி இந்த நாட்டில் உள்ள சகல நடவடிக்கையும் ஒழுங்கமைக்கிறதுக்கான ஒரு சரியான ஆட்கள் யார் என்று தேட வேண்டியது எங்கட வேலை. அதாவது நாங்கள் அநேகமாக பார்த்துருக்கிறோம், இங்கால மைத்ரியன் ரணிலின் சண்டை, இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிற நாங்கள் எல்லாம் சும்மா பேசாமல் போயிட்டே இருப்போம். அப்புறம் அடுத்த இலட்சம் பேருக்கு நாங்கள் எல்லாம் ரொம்ப ரோட்டில் போயிட்டு ஜெயபவான் சொல்லி கத்தி கொண்டு தெரியுவோம். இந்த இதை அறிஞ்சபடியாத்தான் உலகம் ஜோதிச்சது, இந்த முட்டாள் ஜனங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும் வரைக்கும் நாங்க ஓடி வந்து இன்றைக்கு யார தலைவனா வைக்கணும், எவனை வைக்க கூடாது என்று தானே தீர்மானிச்சு தந்த நாட்டு கொடியை கொண்டு வந்து எங்களுக்கு முன்னே குதி போட்டு பார்லிமெண்ட் கலர்ல காருக்கு மேல கால் போட்டிருந்து என்னடா இந்த ஆள் வருவானா வர மாட்டாரா என்று ஜோதிச்சு கொண்டிருக்கிறான். உண்மையா ஜோசிக்க வேண்டிய நாங்கள் ரோட்ல இருந்து சண்டை பிடிக்கிறோம். உண்மையில நல்ல அரசியலை கொன்றோடி நினைத்த இந்த நாட்டில் உள்ள சாதாரண மக்கள் சண்டை பிடிக்க எங்களை விலை கொடுத்து வாங்கி எங்களுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு வந்தவன் எங்களை காலுக்கு மேல கால் போட்டிருந்த தந்த கொடியை மேத்து கார்ல இருந்த அந்த கொடியை ஏற்றி கொண்டு போய் பார்லிமெண்ட்ல வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறான். ஆனா பார்லிமெண்ட் சொல்லப்படுது என்ன, இனிமேல் நாங்க கலருக்கு யாரையும் எடுக்க மாட்டோம். ஆனா கடைசி நடந்த பண்ணதை பார்த்த கலர்ல ஆக்கள் இருக்கிறான், அவங்க யாராக்கா இந்த ரெண்டு பேருக்கும் எடுபடியா இருந்த ஆக்கள். சகல காலங்களிலும் நாங்கள் சமோடமை இந்த நாட்டில் கொன்றோனும் இந்த பொருளாதாரத்தை வளர்க்கணும், கல்வி மருத்துவம் அல்லது தொழிற்கல்வி வேலை வாய்ப்பு சம்பள முறைமை இல்லாட்டி எங்களுக்கான தொழிலாளர்களுக்கான உரிமை தொடர்பான மக்கள் மத்தியில் வலுவான கட்டமைப்பான அமைப்புகள் உருவாக்கம் தான் இந்த நாட்டுக்கு தேவையே தவிர வேற நீங்கள் சொல்லுகின்ற இந்த கொடி பிடிக்கிறதும் போஸ்டர் அடிக்கிறதும் அவையில வச்சுக்கொண்டு பூமாலை ஓடுறதும் அவருக்கு பின்னுக்கு 10 பேர் ஓடுறதும் இல்லைங்கிறது எங்களுக்கு தேவை. உண்மையான இந்த நாட்டில் கொன்ற முடியுமான நாங்கள் யோசிக்கணும். மக்கள் அரசாக நாங்கள் இன்றைக்கு நிறுவுறோமோ இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை போல எங்களுக்கு நீங்க செய்யற சரி நீங்க செய்யற புள்ள இப்படி செய்யுங்க உங்களோட ஆலோசனைகளோட எங்களை வழிநடத்தி நாங்கள் இல்லாட்டி உங்களை வழிநடத்தி இல்லாட்டி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சரியான இந்த சமூகத்தை கட்டி எழுப்பும் மனிதனை உருவாக்கி அன்றைக்கு தான் நாங்கள் மக்களில் வந்து உண்மை அடுத்த சக்தி என் எதிர்காலம் என்ன குறித்த நேர்மையான முடிவு எடுக்க வேண்டுமா இருந்தால் தேர்தல் காலங்கள் மட்டும் அரசியல் வியாபாரம் செய்யாமல் வெறுமனே மக்கள் விரோத செயல்பாட்டுக்காகவும் பொருளாதார அபிவிருத்திக்கு குரல் கொடுக்காத ஆக்களும் திட்டமிட்ட குழுவாக மக்களை நாங்கள் உண்மையில இதை கொண்டு நடத்தினோம் திட்டமிட்ட குழுவாக மக்களை மாற்றினால் மட்டுமே தான் இதுக்கான எங்களுக்கு உண்மையான தீர்வு கிடைக்கும். இதுல தமிழன் சிங்களவன் முஸ்லீம் பரங்கியர் வேற சமூகம் உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. அதாவது இப்படி இல்லை நாங்கள் சண்டை பிடிச்சதா சண்டை பிடிச்சதா கடைசியா இன்று வரைக்கும் ஒன்றும் இல்லை. நானும் அப்படி சண்டை பிடிச்சால்தான், அதாவது எனக்கு நீங்க வேண்டாம் நான் வேண்டாம் தனி என்று சண்டை பிடிச்சால்தான் நானே தூக்கி எறிஞ்சு விட வந்திருக்கிறேன். எந்த சமூகம் எதிர்த்தாலும் எவரை எதிர்த்தாலும் நியாயமான கருத்துக்காக நான் என்னை முழுமையாக இணைத்துக் கொள்ளணும் நினைப்பது போல் உண்மையான இந்த நாட்டின் மக்கள் இருக்கிற பிரச்சனைக்காக ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு நாட்டின் பிரஜையும் இந்த நாட்டை எப்படி கட்டி எழுப்புறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்று ஜோதிச்சு இறங்க வேண்டிய ஒரு மிக பொருத்தமானதும் அவசியமானதும் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இப்ப நாங்கள் இருக்கிறோம். அடுத்தது இந்த நாங்கள் பார்த்துருக்கோம் அரசியல் மேடைகள் நடந்த கன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. ஆனால் இதை நாங்கள் ஒரு பக்கம் தள்ளி வைப்போம், ஏனண்டா நீங்கள் எல்லாரும் பேப்பர்லையும் இதை பார்த்துருப்பீங்க, சரிதான? சும்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லி கொடுத்தாலும் கூட மைந்த காலத்தில் கூட மக்கள் விரோத செயல்பாடுன்னு சொல்லி கொண்டு பொழிக்கிட்ட எங்கட இடத்துல இருந்த மக்கள் சுத்தமான தண்ணி கட்டு சண்டை பிடிச்சாங்க. கடைசி அரசாங்கம் கொடுத்த பதில் துப்பாக்கி சூடு தான் அவருக்கு கொடுத்தது.
அதே போல கல்வி தனியார் மயப்படுத்துகிற சம்பந்தத்துக்கு சம்பந்தமாக பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களை எதிர்ப்பை காட்டும் பொழுது அவளுக்கு குண்டாந்தடியும் தண்ணீரை கொண்டு அடித்ததும் கே கேஸ் அடித்ததான் மீச்சம். அது ஒரு மாணவர் வந்து போட்டிருந்தவர், நாங்கள் உரிமையாக கேக்கைகளில் எங்களுக்கு அடியும் உதையும் நீங்கள் உங்களுக்கு கொச்சி கொத்தொடிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு போலீஸ்காரர்களை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று போட்டிருந்தார். சாதாரண ஒரு சின்ன பொடியனுக்கே வலிச்சிருக்கு. உண்மையான ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியவன் எங்களை உரிமையை தாண்டு கேட்டு ரோட்டில் இறங்கி போராடணும் எங்களுக்கு அடி. புள்ளியான முடிவு எடுக்கிறவனுக்கு பாரபரத்து கூட செய்யறதுக்கு எல்லாரும் வளர்த்து பாதுகாப்பு எதிரியா எதிர்த்து கதிரையால சுயிக்கிறார்கள். ஒரு நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்த இருக்கிற பாதுகாப்பு படம் சம்பந்தமா ஒருத்தரை நாங்கள் விசாரணைக்கு விட மாட்டோம். இந்த நாட்டில் ஒரு ஜனநாயகத்தை கட்டி எழுப்போம். நாங்கள் ராணுவம் தான் எங்களோட கை, பொலிஸ் தான் எங்கட கை என்று சொன்ன இதே அரசாங்கம் அதே சொன்ன ஆள் கதிரையை தூக்கி அடிக்கிறார். அவரு நாங்கள் அவரு கொடுக்கிற ஒரு ராணுவ அதிகாரிக்கு அவர் போட்டிருக்கும் அவருக்கு மேல கதிரை எரிஞ்சது கொச்சிக்காதல் ஊத்துறது இதை பார்த்து தான் எங்கட புள்ளி எரிஞ்சது அப்ப இவர்தான் ஜனநாயகவாதி நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். உண்மை அவருக்கு எதிராக கொடுக்கவும் அவர் பொலிவர்கள் அவருக்கு தண்ணி கொடுக்கவும் குளிக்க வைக்கவும் உடுப்பு மாற்றவும் இப்படியான கீழ்த்தரமான அரசியல் நாங்கள் இன்றைக்கு செய்யாம விடுறோமோ அன்றைக்கு தான் இந்த நாடு திரும்பும். அதாவது மைந்தாட்சியில வந்து நாடு பூரா முழங்கல கை செய்து அவங்களை சிறையில் அடைச்சு அந்த அவங்களுக்கு தங்களை சிறையில் அடைக்க பிடிச்சிட்டு போகணும் காசு செய்ய வேண்டியதுக்காக கொலை செய்து அவங்கள காசு எடுத்துட்டு தங்களோட அன்றாட வேலையை பார்த்து கொண்டு இந்த நாட்டில் அதாவது இந்த நாட்டில் என்ன நடக்குது வடக்கிலையும் தெற்கிலையும் என்ன நடக்குதுன்றத மக்களுக்கு உணர்ந்த ஒழிக்கிட்டு போன எமது கட்சியின் உறுப்பினர்கள் தலித் குஹன கூட்டிக் கொண்ட கண்ணும் காதும் பெற்ற மாதிரி ஆக்களை எல்லாம் செய்து அவர்கள் தங்கள பிரச்சனை வழியில சொன்னதான் பிரச்சனை. அவங்களும் இவங்களை போல கொச்சிகாத்தூளோடையும் கதிரையோடையும் இல்லாட்டி ஜெயவாவை போட்டுக்கொண்டு பச்சை ரசோட்டும் நீர சோட்டும் கருப்பு பச்சை சிவப்போட்டு போட்டுக்கொண்டு போயிருந்தா அவங்களாட்டுக்கு நல்ல புள்ளிய. உண்மையான நல்லவனை கொலை செய்வதும் உண்மையான காவலை கடப்புடைய கட்சிக்கு பின்னுக்கு திரியனது கூட்டிக் கொண்டு வச்சு மாலை போடுறதும் சோறு கொடுக்கறதுமாற இந்த அரசியல் நிலமா மாறணும். அதை மாத்தணும். அதுக்காகத்தான் நாங்கள் அனைவரும் ஒன்றுனே ஓணும்னு உங்களை கேட்டுக்கொள்வோம். அடுத்த இவங்கள் ரெண்டாவது இவங்க மஹிந்த ராஜபக்ச போயிட்டாரா, இனி அவருக்கு எதிராக வழிகிட்ட எங்கட ரணில் தாக்கல் சொன்னாங்க. நாங்கள் வந்தோம்னா நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. காணாமலாக்கப்பட்ட ஆக்களுக்கு பிரச்சனை தீர்த்து வைப்போம். அரசியல் கைதலை விடுதலை செய்வோம். மக்கள் காணிகளை மக்களுக்கு திருப்பி வழங்குவோம். மக்களுக்கு இழப்பீடு வழங்குவோம். தகுந்த பதில் வழங்குவோம். கள்ளன் அதாவது கள்ளங்களை சிறையில் பிடிச்ச அடைப்போம். அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்த கழுத்தில் பிடிச்ச கூட்டி கொண்டு போய் நாங்கள் சிறையில் தள்ளுவோம். கடத்தப்பட்ட உறவினர்களுக்கு என்ன நடந்தது உங்களுக்கு நான் கேட்டு சொல்லுவோம். அதுக்கான இழப்பீடு தருவோம். சரி, இவை அனைத்தையும் விசாரிக்க ஒரு ஆணைக்குழுவும் நாங்கள் மேற்போம். இந்த ஆணைக்குழு மிக விரைவில் மக்கள் நீதிமன்றமாக மாறி அதன் முன் நிறுத்தி நாங்கள் விசாரிப்போம் வேண்டும்னா நாங்கள் எல்லாருமே நம்பினோம். இந்த நாட்டில் வந்து பாதிக்கப்பட்ட தமிழ் சிங்கள முஸ்லீம் இன பாகுபாடு நாம் எல்லாருமே நம்பி அவருக்கு வாக்களித்தோம். ஆனால் நீங்கள் ஒரு நாள் கவனிச்சு பாருங்க, ஒரு ஆள் 58,000 வாக்கு 58,00,000 வாக்கு, ஒரு ஆள் 68,00,000 வாக்கு. எப்படித்தானியாக கூட்டாலும் 120,000 வாக்கு 25,000 வாக்கு. இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 1,50,000 வாக்கு இருக்கு. 25,00,000 பேர் இந்த ரெண்டு பேர கதையை நம்பாமல் இருந்திருக்கலாம். அது அன்றைக்கு 100,000 மாறுதோ அண்டை தான் எங்களுக்கு இந்த நாளில் உண்மையான அரசியல் நடக்கும். ஒரு மணி அவனுக்கு பின்னுக்கு போய் வாக்களிச்சு சலுகையை பண்ணுறதுக்காகவும் அவருக்கு பின்னுக்கு ஓரது அன்றைக்கு நினைக்கவோ அன்றைக்கு தான் இந்த நாடு திருந்தும். அன்றைக்கு இதெல்லாம் சொல்லிக்கொண்டு தான் இவங்கள் வந்த கொஞ்ச நாள் இல்லை, கொஞ்ச நாள் இல்லை. சொல்லப்பட்ட கதில் என்ன எங்களுக்கு சொல்லப்பட்ட கதல் அப்படி ஒரு அரசியலுக்கு இருந்து ஒரு ஆள் இல்லை. காணாமல் ஆக்கப்பட்ட இங்கே இல்லை, எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. சரிதானே, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா பிரச்சனையும் நாங்கள் தீர்த்துட்டோம். காணி பிரச்சனையா அது அரசாங்கத்தில் பாதுகாப்புக்கு வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட எல்லா காணிகளும் கொஞ்சம் காணதான் இருக்கு, அதையே நாங்கள் இப்போ தருவோம். இப்படி காலத்துக்கு காலம் ஒவ்வொரு இந்த கூட்டணிக்கும் தெரியும், கூட்டணிக்கு விநியோகத்துகிற கட்சிகளுக்கும் தெரியும். தமிழ் தேசியத்தில் பிரச்சனையை வெளியில் கொண்டு போகணும்னு சொல்லுகின்ற இந்த எந்த கட்சி எடுத்தாலும் சிவி விக்னேஸ்வரில் இருந்து சாதாரண சுரேஷ் பிரேமச்சந்திரன் வரைக்கும் தெரியும் இது ஒன்றும் நடக்காது. அப்படி அப்படி இந்த கலக்கிற இந்த நேற்று ஒரு செய்தியில் சொல்கிறார், அதாவது இபிஎல் கட்சியை சேர்ந்தவரில் எம்பியர் சொல்றாரு, ஆனந்தன் சொல்றாரு, நாங்கள் சரியான அரசாங்கம் என்றால் இவையில கூட்டணியாக்கள் நீங்கள் எல்லாருமே இதுக்கு வாக்களிக்காம இருந்தோம். வாக்களிக்காம இருந்த என்ன நடக்கும், அடுத்த நாள் ரணில் வீட்டை போவான், மைத்திரி வருவான். அப்ப அது சரியா நீங்க கேட்டுக் கொடுத்தீங்களா?
வெறும் பிரிண்டாவாதம் பிதண்டாவாதம் கதைய கூடாது. அரசியல் ரீதியா மக்களை கட்டி எழுப்ப தயாரில்லாதவர்கள். அந்த அதாவது இந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் பார்லிமெண்ட்ல அதாவது பட்ஜெட்டை எதிர்க்கக்குள்ள காசை வாங்கி போட்டு ஒத்துக்கொண்ட தமிழ் தலைவர் மாதிரி இருக்கிறாங்க. ஆகவே இது எல்லாமே எங்களை பெருட்டுறதுக்கோ இல்லாட்டி எங்களை பிளவு கூறுறதுக்கோ இல்ல. உண்மையிலே இந்த நாட்டில் நீங்கள் சமாதானத்தை கொண்டு வந்து நினைத்தால் இந்த நாட்டில் ஆளும் வர்க்கம் தொழிலாளர் வர்க்கமாக அடிப்படை மக்கள் பிரச்சனையை விளங்கிக் கொண்ட மக்களாக இருந்தால் மட்டுமே தான் இந்த நாட்டிலான பிரச்சனைக்கு ஓரளவு கண்டாலும் தீர்வு கிடைக்கும். ஆனால் அதை விடுத்து இந்த முன்னுக்கு 10 வாகனமும் பின்னுக்கு 10 வாகனமும் அதுக்கு பின்னுக்கு 25 பொலிஸ்காரர்களும் மாமிக்காரர்களும் ஓடி இந்த பிரச்சனை தீர்க்கலாது. ஆகவே எம்முன்னே அதாவது நாங்கள் அந்த நேரம் இந்த ஜனாதிபதி எலெக்ஷன் வந்தோடனே ரோட்டு முழுக்க நோட்டீஸ் ஓடியிருந்தார்கள். இந்த ரெண்டு கட்சிகளை சேர்த்து ஒரு நல்லாட்சியை கொண்டு வந்ததுக்கு முன்னுழைத்த மிகப்பெரிய பங்களித்தவர்கள் நாங்கள். அதாவது இந்த ஜனாதிபதி முறையை ஒழிப்பனு எங்களோட பேச்சுவார்த்தை வச்சு தான் அவர் ஏற்றுக்கொண்டவர். நான் கடைசி ஜனாதிபதி, இதுக்கு பிற ஜனாதிபதி முறையை இருக்காது என்று சொன்னதை ஏற்றுக்கொண்ட தேவி பீப்பை கலைத்ததுக்கு அதுக்கு நன்றி கடன நோட்டீஸ் ஓட்டினார். ஆனா இப்ப என்ன நடக்குதுண்டா, அதெல்லாம் ஒரு சைட்ல போய் நாம சொன்னது சேர்ந்த மனுஷன் தானே. ரெண்டு எத்தனை முறை இவங்க தோக்குற இதோட 4-5 முறை இந்த ஜனாதிபதி இல்லாம சொல்லி தோத்து போனாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு யோசனை வர வேண்டாமா, நாம என்ன செய்யணும்னு. ஆனா இதுக்கு எங்க தமிழ் திருப்பி இதோட இன்னும் கொஞ்சம் விசேஷமா சொல்லும் அது இது எங்கட பிரச்சனை இல்லை பாருங்க. இது வந்து சிங்கள கட்சி ரெண்டு பிரச்சனை எங்கட பிரச்சனை இல்லைன்றா. இவ்வளவு பிரச்சனை என்னன்னா இந்த நாட்டை நாளைக்கு பிரிச்சு அவரையில கொடுக்கணும். இதே மஹிந்த ராஜபக்ச மாதிரியும் ரணில் மாதிரியும் இல்லாடி மைத்திரி மாதிரியும் மைத்திரி சம்பந்தம் மைத்திரை விக்னேஸ்வரன் என்று சொல்லிட்டு அங்க கொஞ்சம் இந்த நாட்டின பிரச்சனை, இந்த நாட்டின் ஒட்டுமொத்தமான மக்களுடைய பிரச்சனை, இந்த மக்களுடைய பிரச்சனை தீர்க்காம வடக்கு மக்களுடைய பிரச்சனை ஒரு வாரம் தீர்க்கப்படாததா அவருக்கும் தெரியும், அவங்க கட்சிக்கும் தெரியும், இது இந்த இன்றைக்கு இந்த அரசியல கட்டிப்பிடிச்சு கொண்டிருக்கிற தமிழ் தேசியத்துக்கும் தெரியும். ஆனா நாங்கள் வெறுமனே சிங்கள தேசியம், தமிழ் தேசியம், முஸ்லிம் தேசியம், மலைய தேசியம் எங்களுக்கு தானே வாக்களிப்போம் என்று கூறி கூறி மீண்டும் மீண்டும் இந்த பித்தோன சக்திகளுக்கு நாங்கள் எல்லா வழிவகையும் சமைச்சு கொடுத்துருக்கிறோம். ஆனா இன்றைக்கு என்ன ஆச்சு, எங்களை கொண்டு எங்களாலேயே வழிநடத்த முடியாத அளவுக்கு அன்றாட பிரச்சனையை தீர்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் இன்றைக்கு பிரச்சனையை வேற பக்கம் திசை திருப்பி விட்டுருக்கிறோம். ஆகவே இதிலிருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமா இருந்தால் இதுக்கு முன்பு ஆட்சி செய்த ஜேஆர்ஐ இருந்தாலும் சரி, பிரேமதாசா இருந்தாலும் சரி, சந்திரிகா இருந்தாலும் சரி, மஹிந்த போன்ற ஆக்களை இருந்தாலும் சரி, ஜனாதிபதி இருந்து இவ்வாறு முதலாளித்த நவதார்களவாத கொள்கை இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை தான் இன்றைக்கு எங்கட ஒன்றும் தெரியாத நல்ல உள்ள விவசாயி மகன் மஹிந்த ராஜ மைத்திரிபால சேனநாயக்க அவர்கள் ரணிலின் ஆலோசனைப்படி தான் இவ்வளவு காலம் அரசியல் நடத்தினேன். அதையும் இவர் மைத்திரிக்கு வந்து எப்படி என்றா அவருக்கு உண்மையான மைத்திரிக்கு பிரதான ஆலோசகரே இவர் தான். எங்களுக்கு இப்ப இன்னொரு பிரச்சனைண்டா, அதாவது நான் ஒரு விவசாயின் மகன், நான் ஒரு நேர்மையானவன், நான் யாருக்கு யாரையும் கோவிச்சு கொள்ள மாட்டேன், எனக்கு கள்ளனோட சீவிக்கலாது, அடுத்த சொத்துக்களை களவெடுத்தோட வாழலாது என்று சொல்லி போன மைத்திரி திரும்ப அப்படி போய் இந்த மஹிந்த ராஜபக்சே சேர்த்தெடுத்தாரு. அவனோடதான் இருக்கிறான் போனியே, அவன் தான் கல்வன நெல்லிட்டு அவனை கல்யாணம் பிடிச்சி உழுக போட்டியா, அவனை விசாரிச்சியா, எவ்வளவு களவெடுத்தான்னு சொன்னியா, ஒண்ணுமே நீ சொல்லலையே. நீ சும்மா ஓட்டி இருந்து பேப்பரை பார்த்துக்கொண்டு பேப்பர்ல வந்து நியூஸை பார்த்துக்கொண்டு அரசியல் நடத்தினால் தான் நீ. ஆனா ஆறு நிமிஷம் அரசியல் நடத்தினா ரணில் தான் நடத்தின, அவர் நடத்தல ரணில் தான் நடத்தின. அது அந்த ஆத்திரத்துல தான் நாளைக்கு உங்களுக்கு பெரும்பான்மை அறிந்தாலும் எந்த கண்ணுக்கு முன்னுக்கு நீங்க ரணிலா கொண்டு கூடாது, வேணுமெண்டா இன்னொரு ஆளை தேடி பாருங்க. ஆனா ரணிலே கொண்டு வந்துருவாங்க, ஆனா ரணில் தான் ஜனநாயகம் கொண்டு வருவான். ரணில் எனக்கு இல்லைன்றா என்ன மஹிந்த ராஜபக்ச ஒன்றிருந்தேன் அடிச்சு கொண்டு போடுவேன், என்ன இல்லாம செய்யிருப்பான், என்ன காப்பாற்ற மிகப்பெரிய முக்கியமான ஆக்கள்ல சந்திரிகாவும் ரணிலும் அந்த ஜுவல்ல இருந்த பிரதிதான் சொல்லி கொண்டு இருந்த இதே மைத்திரி இன்றைக்கு சொன்னா ரணில் என்ன கண்ணுக்கு முன்னுக்கு வரக்கூடாது. இப்ப உலக நாட்டுக்கு தேவை என்றா தான் விற்கிற பொருளை
நான் விற்கின்ற பொருளை, அதாவது விற்கிறதுக்கான சந்தை, அந்த சந்தையை ஏற்படுத்துவதற்காக அவனுக்கு ரணில் என்றாலும் சரிதான், மைத்திரி என்றாலும் சரிதான், கூட இருக்க சகித் பிரேமதாசன் என்றாலும் சரிதான், இல்லாட்டி பிந்துக்கு வாராட்டி கொடுக்க சம்பந்தம் என்றாலும் சரிதான், அப்படி இல்லாம இந்த ஜேவிபி என்றாலும் சரிதான், ஒன்றும் இல்லாம நேற்று கட்சி மாறி இன்றைக்கு வந்து ஒருத்தர் என்றாலும் இன்னும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அவனுக்கு எல்லாரும் வாக்களிங்கன்னு சொல்லி சொல்ற சொல்றதுக்கு கேட்கறதுக்காக மக்கள் வாக்க பெற்று மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்காம, மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்காம உங்களுக்கான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வலிமையை செய்யற நீங்கள், நீங்கள் தான் உண்மையான இந்த நாட்டின் அரசியல் கொண்டு நடத்தவர்கள். ஆகவே நாங்கள் அனைவரும் சிந்தித்து ஒரே அணியின் கீழ், ஒரே கொடியின் கீழ், ஒரே தளத்தில் நின்று இந்த முதலாளித்துவ நவதாரண கொள்கைக்கு எதிராக இன்றைக்கு நாங்கள் காலடித்து வைக்கிறோமோ அன்றைக்கு இந்த யுஎன் ஓடிப்போம், இந்தியா ஓடிப்போம், சைனா ஓடிப்போம், எல்லாரும் ஓடி போயிடுவார். ஏனென்றால் எதிர்த்து நிற்கிறதுக்கு இந்த சாதாரணமாக எதிர்த்த எங்களுக்கு, அதாவது சாதாரண எதிர்த்த எங்களுக்கு 48 மனத்தில் சட்டம் கொண்டு முடியுமா? உண்மையிலே நாங்கள் கட்சி அவளில் வந்தா என்ன செய்வார்களோ? ஓடி ஒழிப்பார்களா? சட்டத்தை நடைமுறைப்படுத்தி எங்களுக்கு எந்த வன்முறை செய்தாலும் இறுதி வரைக்கும் இந்த அரசாங்கத்தை மாற்றுவோம் மாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.